ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழக ஆளுநராகும் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு, அதிர்ச்சியில் ஆர்என் ரவி. வாங்க, அது ஏன் அந்த கமல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழக ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புவதால் எந்த பயனும் இல்லை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு கருத்து கணிப்புகளை பதிவு செய்து வருகின்றார். அவர் பதிவு செய்யும் கருத்து கணிப்புக்கு திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஆளுநரை கண்டித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர் அனைவரும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக ஆளுநர் ரவியை ஜனாதிபதியிடம் முறையிட திமுக திட்டமிட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தமிழக கவர்னரை திரும்ப பெற வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுவதால் எந்த பயனும் இல்லை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், ஆளுநர் அவரது கருத்தினை கூற உரிமை உள்ளது, அவரது கருத்து உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஆனால் அவர் கூறிய ஒரு கருத்திற்காக அவரை திரும்ப பெற வேண்டுமா என்பது எனது கருத்து. யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம், கருத்து சொல்லும் உரிமை சாதாரண குடிமகளுக்கும் உள்ளது என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் தமிழிசை அவர்கள் இப்படி கூறினாலும் தமிழகத்தில் பாஜக இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தலைதூக்கி உள்ளது. அதுவும் கடந்த சில மாதங்களாக பாஜகவிற்கு தமிழகத்தில் சிறிய சிறிய வரவேற்பு இருப்பதை உணர்ந்த பிரதமர் மோடி அவர்கள் அதற்காக தமிழக மக்களை சின்ன விஷயத்தில் கூட பகைத்துக் கொள்ள வேண்டாம் என முடிவெடுத்துள்ளார் எனவும், திமுக அனுப்பிய கோரிக்கையை ஜனாதிபதியை ஏற்க வைத்து இப்பொழுதே இதற்கு பிரச்சனை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். அதே போல தமிழக ஆளுநராக தமிழிசை அவர்கள் நியமித்துவிட்டு பாஜக வாக்கு வங்கியை இன்னும் பலப்படுத்த பிரதமர் மோடி அவர்கள் இந்த முடிவு எடுத்துள்ளதாகவும், இதனால் தமிழக ஆளுநராக தமிழிசை அவர்கள் நியமிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்று உள்ளதாக சொல்லப்படுகின்றது. ஓகே விவோஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.